வழிகாட்டும் விண்மீன்கள். எந்த காலத்திலும் உலகத்தில் உன்னதமான இரண்டு தொழில்கள் எதுவென்று சொன்னால், ஒன்று மருத்துவ பணி, மற்றொன்று ஆசிரியர் பணி. மருத்துவ பணியானது உலக உயிர்களை காக்கும், ஆசிரியர் பணியானது உலக உயிர்களை உன்னத வழியில் உருவாக்கும். ஒரு மருத்துவர் தவறு செய்தால் ஒரு உயிர் மட்டும்தான் பலியாகும், ஆனால் ஆசிரியர் தவறு செய்தால் ஒட்டுமொத்த சமுதாயம் அழிந்து போகும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த பணி ஆசிரியர் பணி. ஒரு நல்ல ஆசிரியருக்கு தேவையான 6 அடிப்படையான விஷயங்களை பார்ப்போம். 1, ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய முதன்மை பாடத்தில் முழுமையான பாடஅறிவையும் மற்ற பாடங்களில் அடிப்படை அறிவையும் பொது அறிவு தற்கால விஷயங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். 2, தொடர்பு கொள்ளும் திறன். இங்கு ஆசிரியர் எவ்வளவு படித்திருக்கின்றார், எவ்வளவு பெரிய அறிவாளி என்பது முக்கியமில்லை. மாணவனின் சூழலை புரிந்து கொண்டு அவனுடைய நிலைக்கு இறங்கி வந்து கற்பிக்க வேண்டும். 3, கற்பித்தல் முறை. ஒரு திறமையான ஆசிரியர் பல்வேறு கற்பித்தல் முறைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். விரிவுரை, செய்து காட்டல், பரிசோதனை, செயல் திட்டம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், கதைகூறல், விளையாட்டு, கருத்தரங்கு, செயலரங்கு, குழு விவாதம், பட்டிமன்றம் என பல்வேறு முறைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். 4, பிரச்சனையை தீர்த்தல். இங்கு ஆசிரியர் 2 விதமான பிரச்சனைகளை தீர்க்கின்றார். 1, கற்றல் கற்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும். மற்றொன்று, ஆசிரியர் மாணவனின் பிரச்சனையை கண்டறிந்து வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல். 5, மதிப்பிடுதல். ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவனை முழுமையாக மதிப்பீடு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் தன்னையும் சுய மதிப்பீடு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். 6, தொழில் சார்ந்த மனப்பான்மை. ஒவ்வொருவரும் ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் என்றால் சில முக்கியமான பண்புகளை பெற்றிருக்க வேண்டும். நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம், பல்வேறு திறன்கள், ஆர்வம், தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு உணர்வு, நல்ல ஆளுமை, மொழித்திறன், வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும், உற்சாகமூட்டுதலும் ஊக்கமூட்டுதலும், தலைமை பண்பு, நேர்மறை சிந்தனை, நகைச்சுவை உணர்வு, படைப்பாற்றல் திறன், தோழமை பண்பு, அன்பு, கருணை, இரக்கம், மனிதநேயம் என சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வீட்டின் விளக்கு அணைந்துவிட்டால் அந்த வீடு இருளில் மூழ்கிவிடும். ஒரு தெருவின் விளக்கு அணைந்துவிட்டால் அந்த தெரு இருளில் மூழ்கிவிடும். உதிக்கும் சூரியன் மறைந்துவிட்டால் பாதி உலகம் இருண்டுவிடும். ஆனால் ஆசிரியர் என்ற ஜோதி அணைந்துவிட்டால் ஒட்டுமொத்த உலகமும் இருளில் மூழ்கிவிடும். அத்தகைய வழிகாட்டும் விண்மீன்களை இந்த பூமியில் நாம் நிறைய விதைப்போம், மறுமலர்ச்சியை உண்டாக்குவோம். வாழ்க ஆசிரியர் பணி, வளர்க ஆசிரியர் பணி. நன்றி.